ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் நான் தான் உங்கள் டெய்லர் ப்ரோ பேசுகிறேன். என்னோட சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 2 வயசு பாப்பாவுக்கு ஒரு பட்டுப்பாவோட சட்டை வந்து எப்படி வெட்டுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் 2 வயசு பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம கட்டிங் போகலாம். ஒரு 2 வயசு பாப்பாவுக்கு நான் அளவு எடுத்திருக்கேன். ஷோல்டர் 9 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாப்பாவோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் ஹைட் வந்து 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 13 இன்ச்சு வேணும்னா நீங்கள் வந்து இந்த லைனிங்கை டபுளாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 13 இன்ச்சு வேணும்னா கூட 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் ரெடி அளவு வந்து 13 இன்ச்சு. அப்போ நம்ம மடிக்கிற கிளாத் வேணும் இல்லையா, அப்போ வந்து கரெக்டாக ஒரு 15 இன்ச்சு எடுத்துக்கோங்க. டபுளாக போட்டுக்கோங்க. டபுளாக போட்டுட்டு ரெண்டாவது ஷோல்டர் அளவு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஷோல்டர் அளவு வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 9 இன்ச்சு கனெக்ட் பண்ணி 4.5 கனெக்ட் பண்ணிங்கன்னா 9 இன்ச் வந்துடும் இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செஸ்ட் அளவு வந்து நான் 21 இன்ச்சு எடுத்திருக்கேன். 21 இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அது போக நம்மளுக்கு வந்து 1-2 இன்ச்சு எப்படி எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா, வெயிட் போட்டால் பிரித்து விட்டுக்கிறதுக்காண்டி கஸ்டமர் கேட்பாங்க, அதை கனெக்ட் பண்ணி 1-2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு வயசு பாப்பாவுக்கு வந்து கழுத்தோட அளவு வந்து கரெக்டாக 2 இன்ச்சு இருந்தால் போதும். அதாவது 2-2 4 இன்ச்சு மொத்த அளவு. நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் 2 இன்ச்சுனா மொத்த அளவு 4 இன்ச்சு வரும். 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து 1-4 இன்ச்சு இருந்தால் போதும். இதான் கரெக்டான அளவாக இருக்கும். இதை விட இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் கழுத்து. இதை நான் அப்படியே கட் பண்ணுறேன். இதிலே அப்படியே பேக் நெக்கும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டோட பேக் நெக் வந்து 1/2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. பின்னாடி நாட் வைக்கிறதா இருந்தால் மட்டும் இறக்கிக்கோங்க. இல்லை கயிறுலாம் எதுவும் வைக்கலன்னா மேலே ஏற்றிக்கோங்க. சின்ன பிள்ளைக்கு வந்து ஷோல்டர் இறங்கிரும், கரெக்டாக நிற்காது. இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு நான் ஒன்றாவே எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஸ்லீவ் எடுக்கிறேன். ஸ்லீவ் வந்து ஹைட் வந்து 2 இன்ச்சு தான். ரோலிங் அளவு வந்து 7.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் சும்மா நார்மலாக அந்த கட்டிங் போட்டு எடுத்துக்கிறேன். எப்பவுமே நான் அந்த ஸ்லீவ் வந்து கடைசியில் தான் நான் தப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால் அந்த பார்ட் மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ மெட்டீரியலில் இந்த லைனிங் பீஸ் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த மாதிரி பார்டர் கீழே இருக்கிற மாதிரி, இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்டர் கீழே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த சைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். இப்போ வந்து பேக் எடுக்கிறேன். இதில் வந்து பேக் நான் குறுக்கில் எடுக்கிறேன். இந்த கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் இல்லையா, அதனால் நான் இந்த சைடில் நான் எடுக்கிறேன். ஒரே சைடு எடுத்தாலும் கரெக்டாக தான் வரும். இந்த கலர் கீழே போகணுங்கிறதுக்காண்டி நான் இப்படி மாற்றி எடுக்கிறேன். நீங்கள் வந்து அதை ரெண்டாக போட்டு ஒரே பக்கமாக மடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றாவே எடுத்துடலாம். நான் லைனிங்கில் எடுத்தேன்ல, அதே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். மீதி இது இருக்கிறத நான் ஸ்லீவுக்கு வந்து ரஃப்பாக தான் நான் எடுத்திருக்கேன். லைனிங் ரஃப்பாக எடுத்துருக்கோம்ல, அது மாதிரி இதுவும் நான் ரஃப்பாக தான் எடுத்திருக்கேன். இது ஸ்லீவ் தைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாடி பாவோட கட்டிங் பார்க்க போகிறோம். அந்த பாப்பாவுக்கு வந்து மொத்த ஹைட் வந்து 30 இன்ச்சு நான் வச்சுருந்தேன். அந்த 30ல் வந்து பாடி கவுனுக்கு மட்டும் நான் 10 இன்ச்சு எடுக்கிறேன். 10 இன்ச்சுங்கிறது வந்து எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு சரியாக வரும்.
10 இன்ச் கனெக்ட் பண்ணி அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. செஸ்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் 21 இன்ச்சுக்கு நான் 24 இன்ச்சு எடுத்திருக்கேன். பாடியோட ஒயர் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பாடி கவுண்ட் தைக்கும்போது சும்மா மெலிசா பொடிய அந்த பெல்ட் மாதிரி இருந்தால் போதும், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கழுத்து லைட்டாக அகலமாக கூட போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1 இன்ச் பெல்ட் மாதிரி போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக பெல்ட் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மீதி உள்ளது வந்து அந்த 9 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 9 இன்ச்சுக்குள்ளேயே வந்து ஸ்லீவ் எடுத்து போக ஃப்ரண்டில் நெக் எடுத்துக்கோங்க. அந்த நெக்குங்கிறது வந்து 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலே நம்ம அந்த பாவாடை சட்டை போடும்போது பாடி கொண்டு வந்து வெளியில் தெரியக்கூடாது. அப்படி மாதிரி நம்ம பெல்ட் எல்லாம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். பேக் ஓப்பனுக்கு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாவாடை லென்த்து வந்து மொத்தம் டோட்டல் ஹைட் வந்து 30 இன்ச்சு அந்த பாப்பாவுக்கு. இதில் வந்து பாடி கவுண்ட் மட்டும் 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ பாவாடை வந்து நமக்கு 20 இன்ச்சு வேணும். மொத்தம் டோட்டல் ஹைட் 30 வேணும், 20 இன்ச்சு வேணும். இதில் 26 இன்ச்சு இருக்கா, அப்போ அந்த 6 இன்ச்சு வந்து நீங்கள் டக் பிடிச்சிக்கலாம். அந்த 6 இன்ச்சு டக் பிடிக்கிறதுக்கு கீழே இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர்கிட்ட வந்து டக் பிடிங்க. பார்டர்கிட்ட பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டக்கு பிடிச்சது அவ்வளோ தெரியாது, பார்க்க நல்லாயிருக்கும். இடையில பிடிச்சிங்கன்னா பிரித்து விடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்டர்கிட்ட பாருங்கள். பார்டர் சில நேரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சென்டரில் தான் பிடிச்சாகணும். இப்போ 6 இன்ச்சு வந்து நம்ம டக்கு பிடிக்கணும். அதை மடிச்சுட்டு கரெக்டாக அந்த பார்டர்கிட்ட 3 இன்ச்சு மடித்து பிடிச்சிட்டிங்கன்னா அந்த 6 இன்ச்சு கரெக்டாக டக்கு பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ வந்து 6 இன்ச்சு டக்கு பிடிக்கிறோன்னா பார்டர்கிட்ட வந்து 3 இன்ச்சு கரெக்டாக மடித்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் போடும்போது உங்களுக்கு 6 இன்ச்சு டக்கு பிடிச்சிக்கலாம். இங்கே டக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டக்கு பிடிச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ளீட் வச்சுட்டு அப்புறம் டக் பிடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டே பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சௌரியத்துக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ண போகிறதுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.